கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு விசேஷித்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60:5. வசனம் இப்படியாக சொல்கிறது, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் இருதயம், இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்கிறார், உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. மன கஷ்டத்தில் இருக்கிறீங்களா? இரவெல்லாம் கண்ணீர் வடித்து தலையணையை நினைத்து கொண்டு எத்தனை பேர் இருந்தீங்க? பிரச்சனையினால் யாருக்கும் தெரியாமல் வடித்த கண்ணீரோடு கூட ராத்திரியெல்லாம் கடந்து சென்றீங்களா? உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்கிறார், அந்த இருதயம், நேற்று இரவெல்லாம் அழுத இருதயம், நேற்று இரவெல்லாம் துக்கத்தோடு கூட இருந்த இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. என்ன காரியத்திற்காக அழுது கொண்டிருந்தீர்களோ, என்ன காரியத்துக்காக சோர்ந்து போய் துக்கத்தோடு கூட இருந்தீங்களோ, அந்த காரியத்தில் இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. அதற்கேற்ற அதிசயத்தை இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? என் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது, என் இருதயம் இன்றைக்கு அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. அப்படியானால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை இந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். யாருடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொன்னால், இந்த அதிகாரத்தில் முதல்ல சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லப்படுகிறது. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இன்றைக்கு கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்கப் போகிறது. கண்ணீரோடு கூட கவலையோடு கூட துக்கத்தோடு கூட சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய மகிமை உதிக்கப் போகிறது. நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா, ஏசப்பாவை முழுமையாக நீங்கள் நம்புனீங்கன்னா, அந்த அவருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்கும். அவர் மகிமை உங்கள் மேலே உதிக்கும் பொழுது உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். துக்கத்தோடு நெருக்கத்தோடு கூட இருந்த இருதயம், சோர்வோடு கூட சுருங்கி போயிருந்த இருதயம் இன்றைக்கு பூரிக்க போகிறது. காரணம், அதிசயத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்கள் பார்க்க போகிறீங்க, இன்றைக்கு அந்த அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த அதிசயம் உங்கள் காதுகளில், உங்களுடைய கண்களில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, கேட்க போகிறீங்க. நீங்கள் அதிசயப்பட்டு பூரிக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு மாலைக்குள்ளாக என் ஆண்டவர் உங்களுக்கு இந்த காரியத்தை செய்ய போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய மகிமை உதிக்கப் போகிறது, உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிச்சுனா எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். என் ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லி நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.